ஏ சர்டிஃபிகேட் ஜானரில் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆன ரன்பீர் கபூரோட அனிமல் மூவி 6 டேஸில் மட்டும் 527.6 crore வசூல் பண்ணியிருக்கிறதா புது போஸ்டர் விட ப்ரொடக்ஷன் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2023 500 crore வசூல் பண்ண 4th பாலிவுட் மூவி அனிமல். ரெமைனிங் மூவிஸ்னு பார்த்தா ஜவான், பதான், கடார் 2. அதே போல் 2023 500 crore வசூல் பண்ண 6th இந்தியன் மூவி அனிமல். ரெமைனிங் மூவிஸ்னு பார்த்தா லியோ, ஜெயிலர், ஜவான், பதான், கடார் 2. ஃபைனலாக எவ்வளோ வசூல அனிமல் கலெக்ட் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். லியோ நவம்பர் 24 இந்திய அளவிலும் நவம்பர் 28 உலக அளவிலையும் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ், லாஸ்ட் 1 வீக்கில் உலக அளவில் நெட்ஃப்ளிக்ஸில் அதிகம் பார்க்கப்பட்ட டாப் 10 கண்டென்ட்டில் லியோ 3rd place இருக்கு. மொத்தமாக 2.5 மில்லியன் வியூஸை தொட்டிருக்கு. ப்ளஸ் லியோ தியேட்ரிக்கலாக ரிலீஸ் ஆகி இன்னையோட 50 டேஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 50 டேவான இன்னைக்கு 10க்கும் அதிகமான தியேட்டர்ஸில் தமிழகத்தில் படம் முடிக்கிட்டு இருக்கு. மோகன்லாலோட மலையாளம் பேன் இந்தியா மூவி மலைக்கோட்டை வாலிபன் டீசர் 24 மணி நேரத்தில் 9.7 மில்லியன் ப்ளஸ் ரியல் டைம் வியூஸாக தொட்டிருக்கு. ஸோ மலையாளமில் மோஸ்ட் வியூடு டீசர் இப்போ மலைக்கோட்டை வாலிபன் டீசர் தான். 2024 ஜனவரி 25 படம் பேன் இந்தியாவை ரிலீஸ் ஆகுது. KGF 2 படத்துக்கு அப்புறம் யாஷ் நடிக்க போகிற படத்துடைய டைட்டிலை நாளைக்கு காலையில் 9:55 AM லான்ச் பண்ண போகிறாங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.